இங்கோ இரண்டோ மூன்றோ பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகோதரி, உன் சத்தம் ஆண்டவரை நோக்கி உயரட்டும். சகோதரனே, உன்னுடைய சத்தம் தேவனை நோக்கி உயரட்டும். உன்னுடைய தகப்பனை நோக்கி உனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற பிரிவினைகள் மாறத்தக்கதாய். ஹல்லேலூயா! இந்த பகல் வேலையில கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. ஹல்லேலூயா! எழுந்தருளுமையா, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியானவரே, நீர் வாருமே. மேகம் அப்படியே கூடாரத்தை விட்டு எழும்போம், அந்த வாசஸ்தலத்தை விட்டு எழும்போம். இப்போ மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், கர்த்தாவே எழுந்துருளோ, கர்த்தாவே எழுந்துருளோ, உம்முடைய சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போவார்களாக. திரும்பவும் அந்த மேகம் அந்த வாசஸ்தலத்தை மூடும் பொழுது, கர்த்தாவே ஆயிரம் ஆயிரமாக இருக்கிற இஸ்ரவர்கள் இடத்தில் திரும்புவீராக என்று ஆண்டவரை நோக்கி செபிப்பான். ஆண்டவர் அப்படியே வந்து தமது மேகத்தினால தம்முடைய மகிமையினால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியே வேலி அடைத்து, பகலிலே மேக சம்பமாயும் இரவிலே அக்கினி சம்பமாயும் தம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி, சத்துரு தொடாதபடி, வியாதி தொடாதபடி, மந்திரவாதங்கள் தொடாதபடி, பிள்ளை சூனியங்கள் தொடாதபடி, எதிரடியாய் எழும்புகிற எல்லா எதிரிகளும் ஓ சங்கரிக்கப்படத்தக்கதாய், கர்த்தருடைய பலத்த மேகம் அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த ஜனத்தை நடத்திற்று. அதே மேகம், அதே தேவன் இன்றைக்கு உனக்கும் வாக்கு பண்ணி தருகிறார், நான் உன் கூட இருப்பேன்.
இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் நடத்தினேனோ அதே போல நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். மோசே ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே நீர் பகலிலே மேக சமமாயும் இரவிலே அக்னி சமமாயும் இந்த ஜனத்தை நீர் நடத்தி கொண்டிருக்கிறதே, சுற்றுகிற ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே, எல்லாரும் கேள்விப்பட்டு கொண்டிருக்க உன் வாழ்க்கையை பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வருகிறதினால் அல்லவோ ஆண்டவரே, அப்ப பகலிலே மேக சமமாயும் இரவிலே அக்னி சமமாயும் எங்களை வேலி அடைக்கிற நல்ல தெய்வமே ராஜாமுக்கு ஸ்தோத்திரம். தெரிந்தவர் அப்படி உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலாமா? ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், யோசிப்பவன், நானே தினம் யோசிப்பவர், எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறது, பாதுகாத்த தினம் யோசிப்பவ, தேவா நான் எதினால் விசேஷித்தவ, பிரஜானதி தினம் யோசிப்பவ, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது
about
ஏதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியும். ஆவியானவருடைய பலத்த மகிமைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் ஆக்கினையாய், பெரும் காற்றாய், பெரும் மழையாய் எழுந்தருள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆமென், ஆமென், ஆமென். உலர்ந்து போன இருதயங்களிலே, ஓ தள்ளாடுகிற இருதயங்களில் ஒரு பெலனாய் எழுந்தருள் இருக்கிற ஆவியானவர், ஒரு நம்பிக்கையாய் எழுந்தருள் இருக்கிற ஆவியானவர், உன்னை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி செய்வேன், உன்னை பகைக்கிறவர்களை நான் வெட்கப்பட்டு போகும்படி செய்வேன். நீ சரியாய் தேவனுடைய பாதத்திலே உன்னை ஒப்பு கொடுப்பாயான. ஓ, அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் நீக்கி, உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகிமைக்காக நன்றி. எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் அநேக இருதயங்கள், கள்ளான இருதயங்களை அவர் உடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக இருதயங்களில் மனம் திரும்புதலை கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு கள்ளான இருதயம், ஒரு மாற்ற முடியாத குணாதிசயம் எல்லாவற்றிலும் ஆவியானவர் கிரியை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். உன் அக்கிரமங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன், உன் நோய்களை எல்லாம் நான் குணமாக்குவேன், உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்பேன், என்னுடைய கிருபையினாலும் என்னுடைய இரக்கங்களினாலும் நான் உன்னை முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த கால வேளையில அப்படியே உங்க இருதயம் ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என் பாவங்களை மன்னியும். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், எதினாலே கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லை? ஏன் இப்படி திரும்ப திரும்ப வாழ்க்கையில தோல்விகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக இப்படி முறியடிக்கப்படுகிறீர்கள்? உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பதாக இருக்கிறதினால் அல்லவோ? உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு விலக்குங்கள். உங்க இருதயம் குணப்படட்டும், உங்க இருதயத்திலே மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கர்த்தரை விசனப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு விளக்குங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் சத்துருக்களின் நடுவிலே உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். நீ தோற்று போன காரியங்கள் எல்லாம் உனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். இனி நீ தோற்று போவது இல்லை என்று சாமுவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னுடைய முழு இருதயத்தோடு திரும்பின அந்த சமயத்திலே கர்த்தர் அந்த ஜனத்திற்காக எழுந்தருளி அவர்களுக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை கட்டளையிட்டார். இந்த நாளில ஓ ஆவியானவர் உன்னிடத்தில் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விட்டுருப்பா, வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், உனக்கு எனக்கு இடையில பிரிவினை உண்டாக்குகிற இந்த உலகம் வேண்டாம், உலக ஆசை வேண்டாம், பாவங்களை மகரக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. தேவ ஜனமே, இல்ல, இன்னும் அநேகருடைய இருதயம் அப்படி கல்லான இருதயமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இடைப்பட விரும்புகிறார். ஆவியானவர் அந்த கல்லான இருதயங்களை உடைத்து ஒரு சதையான இருதயத்தை நான் வைப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, இனிமேல் நீ வாழப்போகிற வாழ்க்கைக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகும். உன்னை நான் வேறு மனுஷன் ஆக்குவேன், உன்னை நான் வேறு மனுஷி ஆக்குவேன், உன்னை புது சிருஷ்டியாய் என்னுடைய சமூகத்தில் உன்னை நிலை நிறுத்துவே. இனி நீ அழுது கொண்டிராய், உன்னுடைய பழைய வாழ்க்கை, உன்னுடைய முந்தின காரியங்களை நீ நினைக்க வேண்டாம், நீ பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம், கர்த்தரிடத்தில் திரும்புவாயானால் இதோ நான் உனக்காக ஒரு புதிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே எல்லாருடைய நாவுகள் ஆண்டவரை நோக்கி துதிக்கட்டும். ஆவியானவரே, கிரியைகளில் பயங்கரமானவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, உம்மால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒரு சவுளை பவுளாய் மாற்றின கர்த்த அநேகருடைய இருதயங்களில் நீர் கிரியை செய்வீராக. இருதயத்தின் ஆழங்களை சோதித்தறிகிற கர்த்த இருதய
உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக சகலமும் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது அல்லவோ. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உங்க
கொண்டிருக்கிறவரே, இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவரே, இருதயங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற ஆவியானவரே, ரீகானா சத்துனே தனர பௌடியா வாழ்க்கையில செய்து முடிக்கிறவரே, பலத்த மகிமைக்காக நன்றி, உடைய பலத்த கலமைகள் மக்களை அசைவாடி கொண்டிருக்கிறபடி அளவுக்கு நன்றி. ஓ உருவின பட்டயத்தோடு உடைய ஓங்கிய புயம் எங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறபடி அளவுக்கு சத்ரா பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் ஜனங்களை விடுவித்து மீட்டெடுத்த அதே கரம் எங்கள் மத்தியிலே உடைய ஜனத்திற்காக இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடைய பலத்த கரம் நீட்டப்பட்டிருக்கிறபடி நமக்கு சோத்திரம். பெரிய காரியங்களை செய்வேன், நான் உனக்காக செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமே, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை தாயின் கருவில் வேறு பிரித்து எடுத்தவருமாகிய கர்த்தர், நான் உனக்காக கிரியை செய்கிறதில் சோர்ந்து போகிறது இல்லை, நான் உனக்காக கிரியை செய்கிறதில் சோர்ந்து போகிறது இல்லை. இதுவரை நடத்தினே, இதுவரை நீ நினைத்திராத காரியங்களை உன் வாழ்க்கையில செய்தே, நீ எதிர்பாராத காரியங்களை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்தே, இனிமேலும் உன்னை நடத்துவேன், இதுவரை நடத்தின எபிநேச இனிமேலும் உன்னை நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமா? ஆவியானவரை அல்லாமல் ஓ நம்மளால எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை அல்லாமல் உங்களால எதுவும் செய்யக்கூடாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அந்த ஆவியானவர் எங்கோ இரண்டு மூன்று பேர் அவருடைய நாமத்தினால ஒருமனப்படுகிறார்களோ அந்த இடத்தில் அவர் கிரியை செய்கிறார். ஆமே, அவருடைய பயங்கரமான கிரியைகளுக்காக, அவருடைய பலத்த கிரியைகளுக்காக எல்லார கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட ஆர்ப்பரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஓ கர்த்தரை ஆராதித்து விடுதலையை சுதந்திரித்துக்கொள். உன் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய போதுமானவராயிருக்கிறார். உன் பலவீனங்களில் அவர் பலனை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்பிக்கை இல்லாத இருதயங்களில் எல்லாம் ஆவியான ஒரு நம்பிக்கையை வைக்கிறார். ஆமென். உலர்ந்து போன வாழ்க்கைகளில் ஒரு உயிர்மீட்சியை அவர் கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென். ஓ என் ஜனமே, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ரீகானா ஷாகானா, நான் வருகிறேன், நான் வருகிறேன், வறண்டு போன உன் வாழ்க்கையிலே துளிர்விட செய்யும்படியா நான் வருகிறேன், வறண்டு போன உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும்படியா நான் வருகிறேன். ஓ அற்பமா எண்ணப்பட்ட உன்னுடைய ஜீவிதத்தை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பத்திற்கு முன்பதாக உன்னை உயர்த்தி வைக்கும்படியா நான் உன்னை உயர்த்தும்படி உன் வாழ்க்கையில வருகிறேன். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்போமா? அன்றைய சமூகத்துல நம்பிக்கை இல்லாமல்
துவண்டு போய் என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமோ என்று புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஜனத்திற்காக கர்த்தர் தமது தீர்க்க தரிசியை எழுப்பி அந்த ஒரு வார்த்தை கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசியை அந்த பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நடந்து போகும்படி செய்து அந்த உலர்ந்த எலும்புகளின் மத்தியிலே அவர் அந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசியை நடக்கும்படி செய்து ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசிட்ட கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கு அதே கேள்வியை உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்குதே, இதில் ஒரு மாற்றம் உண்டாகுமா, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குதா, ஓ உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவு என்பதை நீ கொஞ்சம் சோதித்து ஏன் இப்படி உனக்கு நம்பிக்கை இல்லாமற் போயிற்று, ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாமல் நீ நிற்கிற, நான் உன் வாழ்க்கையில நல்லவரா இருந்து கொண்டிருக்கிறேனே. தன்னுடைய வாழ்க்கையை நன்றாய் அறிந்திருந்த அந்த கர்த்தரை நோக்கி அவன் சொல்லுகிறான், நான் அறியேன் ஆண்டவரே, ஆனால் சகலமும் உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று உமக்கு தெரியும், இந்த காரியத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே என்று அப்படியே ஆண்டவருடைய கரத்திலே அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்த மாத்திரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ தீர்க்க தரிசன முறை இந்த உள்ளந்த எலும்புகளை பார்த்து நீ வார்த்தைகளை அனுப்பு, நீ வார்த்தைகளை கட்டளையிடு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில இருக்கிற மரித்த காரியங்களை குறித்து நீ உன் நாவிலிருந்து அதிகாரமான வார்த்தைகளை புறப்பட பண்ணு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ விசுவாசத்தோடு அறிக்கையிடு, என் தேவனனை பலப்படுத்துவார், என் தேவனின் பிள்ளைகளை ரட்சிப்பார், என் தேவனின் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார் என்று நீ அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல உன் வாழ்க்கையை குறித்து நீயே வார்த்தைகளை கட்டளையிடு. அப்பொழுது ஒவ்வொரு எலும்புகளும் தன் தன் எலும்புகளோடு சேருகிறதை அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய கண்கள் நின்று கண்டது போல சோர்ந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தமது ஆவியை அனுப்பி, தமது ஆவியை அனுப்பி ஒரு திரள் சேனையாய் ஜீவனோடு எழும்பி நிற்க செய்த அதே கர்த்தர் இன்றைக்கு உன் மேலே ஆவியை அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் மேலே நான் ஆவியை அனுப்புவேன். ஓ கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கர்த்தருடைய ஆவியை கேட்டு பெற்றுக்கொள். ஓ என்னுடைய ஆவியை நான் உனக்கு அனுப்புவேன். உன்னுடைய நரம்புகள், உன்னுடைய எலும்புகள், உன்னுடைய இரத்த நாளங்கள், உன்னுடைய தசை நாளங்கள், உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொன்றிலும் என்னுடைய ஆவியை அனுப்புவேன், என்னுடைய ஆவியை ஊற்றப்படுபடி செய்வேன். பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறுகிறதை நீ காண்பாய், சோர்வுகள் எல்லாம் உற்சாகத்தினால நிரப்பப்படுகிறதை நீ காண்பாய், வறண்ட அனுபவங்கள் செழிப்பாக்கப்படுகிறதை நீ காண்பாய். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து நீதிமான்களாய் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எழுத்து நிறுத்த செய்கிறதே உன்னுடைய கண்கள் காணும் தாயாரே. ஓ சகோதரியே, இனி நீ அழுது கொண்டிராய், இந்த உலர்ந்த எலும்பு எப்படி உயிரடையும் என்று நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டியது என்ன, நான் என் ஆவியை உன் குடும்பத்திற்கு நேராக அனுப்புவேன். அப்பொழுது எல்லா உலர்ந்த அனுபவங்களும் எல்லா உலர்ந்த மனிதருடைய வாழ்க்கைகளும் ஒரு உயிர் அடையும், உயிர் அடையும். பாவத்தின் சங்கிலிகள் அறுக்கப்படும், சாபத்தின் கட்டுகள் வேரோடு முறிக்கப்படும், மாந்திரிக கிரியைகள் சுட்டரிக்கப்படும். ரீகானா ஷேகே ரதனர பௌரியா ரீ ரச்சஸ் கைட ரகதனர பௌரியா ரீ ரகதானோ ரச்ச கத்துநாதனோ ரீ ரகதல பௌரி அக்கவரா ரீ பலப சத்துனே ரிகமல பௌ சத்துநாத ரகடகஷே ரீ ரத்தன ரகத்தியாதுனோ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வான் அக்கினி நீ ஜனத்தின் மேல விழுந்து கொண்டிருக்கிற அக்கினிக்காக சோத்ரா ரீ காமா ஷே கேரா. அக்கினி மயமான நாவுகள் உண்டாகட்டும், அதிகாரமான வார்த்தைகள் புறப்படட்டும். நாவில கத்துடைய அக்கினி விழுவதாக, ஒவ்வொரு நாவுகளில கர்த்தருடைய அக்கினி விழுவதாக. அதிகாரமான வார்த்தைகள் புறப்படட்டும். பேசு பேசு, அமைதலா இராதே, பேசு. உன் வாழ்க்கையை குறித்து நீயே வார்த்தைகளை கட்டளையிடு. ஆமென். ஒரு மாறுதல் உண்டாகட்டும். உன் பிள்ளைகளுக்கு
மாறாக உன்னுடைய நாவிலிருந்து வார்த்தைகள் புறப்படட்டும். வார்த்தைகளிலிருந்து வெளிப்படுகிற கத்த ஓ தேவன் தமது சகல மகிமை பிரசாபத்தை பார்க்கலாம். தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஓ அவருடைய வார்த்தைகள் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை சகோதரி. கர்த்தருடைய வார்த்தைகள் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை. ஆமென் ஆமென். சகோதரனே ஜெபி, உன் ஆவிலிருந்து வார்த்தைகள் புறப்படட்டும். ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை நீ தேவனை நோக்கி ஓ நீ எதை பேச வேண்டும் என்று விரும்புகிறாயோ, பேசுகிறவர் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர், பேசுகிறவர் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர். ரீகா பாஷகா ரதனர பௌரியம். ஆவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தேவன் தரையிலே விழுந்து போக விடுகிறது இல்லை. ஓ அவைகள் தரையிலே விழுகிறது இல்லை, தரையிலே விழுந்து போகிறது இல்லை, அவைகள் கிரியை செய்யாமல் திரும்புகிறது இல்லை.
உனக்காக எப்படி கிரியை செய்கிறார், யாரை கொண்டு செய்கிறார், எதின் மூலமாக செய்கிறார், எந்த மனுஷனை கொண்டு செய்கிறார் என்று உன்னுடைய சிந்தனைக்கு புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஓ, நீ நினையாத இடத்திலிருந்து உனக்கு நன்மையை புறப்பட்டு வரும்படி செய்வேன். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து நான் உன் வாழ்க்கையை தண்ணீர் தடாகமாக மாற்றும்படி செய்வேன். எப்படி செய்வீர், யாரை கொண்டு செய்வீர், எதன் மூலமாய் செய்வீர் என்று நீ கேள்வி எழுப்பி கொண்டிருக்க வேண்டாம். நான் செய்வேன். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் உன் பள்ளங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்வோமா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது
நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாய் எங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற பரலோக தெய்வமே, உடைய பரிசுத்த பாதத்துல எங்களை ஒவ்வொருவரையும் முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக, உடைய மகிமையான கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.